விரிவான செய்திகள். கால மாற்றத்திற்கேற்ப ஐநா செயல்பாடுகளில் மாற்றம் தேவை என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநா சபையில் 75வது ஆண்டு கூட்டம் நியூயார்க் நகரில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கொரோனா தொற்று காரணமாக பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் காணொலி மூலம் இந்த கூட்டத்தில் உரையாற்றி வருகிறார்கள். சில நாடுகளின் தலைவர்கள் ஆற்றிய உரை வீடியோ காட்சியாக கூட்டு அரங்குகளில் திரையிடப்படுகிறது. அதன்படி ஐநா பொது சபையின் ஆண்டு கூட்டத்தில் இன்று பிரதமர் நரேந்திர மோடியின் காணொலி உரை ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அதில் பேசிய பிரதமர் கடந்த 75 ஆண்டுகளில் ஐநா பல சாதனைகளை புரிந்துள்ளதாக குறிப்பிட்டார். ஆனால் தற்போது உலகம் முற்றிலும் மாறியிருப்பதாகவும் அதற்கேற்ப ஐநாவும் தமது செயல்பாடுகளையும் சீர்திருத்தங்களையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். இந்த சீர்திருத்தங்களுக்காக இந்தியா நீண்டகாலம் காத்திருப்பதாக கூறிய அவர், 130 கோடி இந்திய மக்களின் கருத்துக்களை இந்த உரையில் தாம் பிரதிபலிப்பதாக தெரிவித்தார். ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரே குடும்பமாக இந்தியா கருதுவதாகவும் இதுவே இந்திய கலாச்சாரம் என்றும் பிரதமர் கூறினார். ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பயங்கரவாதம் பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது என்று குறிப்பிட்ட பிரதமர் அதை ஒழிக்க இணைந்து பாடுபட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். உலகில் அமைதியை நிலைநாட்ட இந்தியா ஏராளமான வீரர்களை இழந்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். உலக அமைதி தினத்தை இந்தியாவே ஏற்படுத்தியதாகவும் இந்தியா எப்போதும் சுயநலத்துடன் சிந்தித்தது இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். அனைத்து மதங்களையும் உள்ளடக்கி இந்தியா செயல்படுவதாகவும் இந்தியா யாருக்கும் எதிராக செயல்படுவது இல்லை என்றும் கூறினார். உலக அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு எப்போதுமே இந்தியா குரல் கொடுக்கும் என்று கூறிய பிரதமர், மனிதாபிமானத்திற்கும் மனித குல அமைதிக்கும் எதிரான செயல்கள் நடைபெறும்போது அவற்றை எதிர்த்து குரல் கொடுக்கவும் இந்தியா தயங்கியது இல்லை என்றும் கூறினார். கொரோனா தொற்று தடுப்பு பணிகளில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி, தற்போது தடுப்பு மருந்து பரிசோதனையில் 3 கட்டங்களை கடந்துள்ளதாக தெரிவித்தார். வரும் ஜனவரி மாதம் தடுப்பு மருந்து முயற்சியில் தனது முக்கிய கடமையை இந்தியா நிறைவேற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவை பல தளங்களிலும் டிஜிட்டல் மயமாக்கி சாதாரண மக்களுக்கும் அதிகாரம் அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் நாட்டில் செயல்படுத்தப்படும் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி இந்த உரையில் விரிவாக எடுத்துரைத்தார். पूरा वैश्विक माहौल साधन संसाधन समस्याएं समाधान सब कुछ भिन्न थे. ऐसे में विश्व कल्याण की भावना के साथ जिस संस्था का गठन हुआ, जिस स्वरूप में गठन हुआ, वो भी उस समय के हिसाब से ही था. आज हम एक बिल्कुल अलग दौर में हैं. 21वीं सदी में हमारे वर्तमान की, हमारे भविष्य की आवश्यकताएं और चुनौतियां अब कुछ और है. इसलिए आज पूरे विश्व समुदाय के सामने பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.